சகோதரர்களே, இந்த ஹகீகத்துல் ஃபிக்ஹ் சம்பந்தமாக பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டை இப்ப எடுத்து வைக்கிறாரு. இதுல ஒளிவு முறை எதுவுமே கிடையாது. புகாரின்னு கூட அந்த கிதாபில் எழுதியிருப்போம், புகாரி எங்கள்கிட்ட இல்லை, மிஷ்காத்துல புகாரின்னு போட்டிருக்காரு. அந்த சக்தி தான் எங்களுக்கு அன்னைக்கு இருந்தது. அதே மாதிரி ஹகீகத்துல் ஃபிக்ஹ் நம்ம போட்டு எடுத்த காரணம் என்னன்னு கேட்டா, நாங்கள் மதுஹப் மதரசாவில் ஓதிவிட்டு வந்து ஓதி கொடுக்கிற நேரத்திலே ஃபிக்ஹ்ல கேள்விகள்லாம் வருமா, நமக்கே அருவறுப்பா இருக்குமா, பதில் சொல்ல முடியாதா, அதையெல்லாம் பார்த்து அதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட பிறகுதான் இந்த மதுஹப் கான்செப்ட் தவறுங்கிற நிலைக்கு நாங்கள் வர்றோம். அப்ப மதுஹப்புக்கு எதிராக அந்த அதை விட வேற நல்ல வழி எங்கேயாவது இருக்குதான்னு தேடும் பொழுது எங்களுக்கு தெரிஞ்சது அல் ஹதீஸ்ங்கிற ஒரு அமைப்பு இதே மாதிரி தவறுகள்லாம் சுட்டி காட்டி குரான் ஹதீஸ் பிரச்சாரம் பண்ணு சொல்றாங்க என்று தெரிய வரும்போது, நாங்கள் அகல ஹதீஸை சார்ந்தவர்களாக கேரளாவில் உள்ள முஜாஹிதுகளை சார்ந்தவர்களாக எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடங்குறோம். எங்களுக்கு இது தவறுன்னு தெரியுது, சரியானது எதுவும் எங்களுக்கு ஆய்வு செய்ய முடியல, யாரு இதை செய்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் அந்த அகல ஹதீஸ்ங்கிற ஒரு அமைப்பின் சார்பில் தான் அது வெளியிடப்படுகிறது. ஹகீகத்துல் ஃபிக்ஹ் என்பது நாங்கள் எதை நம்புகிறோமோ அந்த அமைப்பில் வெளியிடப்படுகிறது. ஆனா ஃபிக்ஹ் கிதாபுல இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிற நாங்களே பார்த்திருக்கிறோம் என்பது அவ்வளவும் பொய்லாம் கிடையாது. அதுல உள்ள அனைத்தையும் பத்தி பேசுற உட்காருங்க, ஒன்னா பேசுவோம். இன்னும் கொதிச்சு போயிட்டாங்க, களங்கத்தை சுமத்திட்டீங்கல்ல, அதுல உள்ள களங்கம் சுமத்துற விஷயங்கள் இருக்குதா இல்லையா? அதுல எழுதின ஒரு லிஸ்ட்ல சில விஷயங்கள் அவர் இல்லாமல் எழுதியிருப்பாரே, ஆனால் மத்த எல்லாம் கரெக்டா? இந்த பொய்களுக்கு பஞ்சமில்லைங்கிற அடிப்படை உண்டா இல்லையா? ஆபாசம் இருக்குங்கிற மாதிரி உண்டா இல்லையா? அதை பேசுவோமா? அதுல இருந்து நான் எடுத்து காட்டுறேன். அந்த நூல்ல எழுதணும்ல, இன்னைக்கு கிதாபுகள் இருக்கிறது, லிஸ்ட் வைத்திருக்கிறோம். அதுல உள்ளது எதெல்லாம் அதுல கரெக்டா எழுதியிருக்கிறார், எதெல்லாம் கரெக்டா எழுதுற லிஸ்ட் வச்சிருக்கிறோம். அந்த ஹகீகத்துல் ஃபிக்ஹ்ல என்ன எழுதணுமோ அதுல பொய்களுக்கு பஞ்சமில்லைங்கிற பொய் தானே கான்செப்ட். பத்து பொய்களுக்கு பஞ்சமில்லைன்னு எழுதுனதுல ஒன்பது விஷயத்துல கரெக்டா எழுதிட்டாரு, ஒரு விஷயத்துல அவர் பொய்யா சொல்லிட்டாரு, அவர் தவறா சொல்லிட்டாரு. அதை நாங்க அன்றைக்கு இருந்து எங்களுடைய நம்பிக்கை எப்படி கொள்கை எப்படி எடுத்து எழுதி விட்டோம். அப்ப உங்கள்ட்ட எல்லாமே கரெக்டா இருக்கப்ப அதுல ஒவ்வொரு தலைப்பா பேசுவோமா? வாங்க, அப்படி வாங்க, என்கிட்ட ஒரு காப்பியை தாங்க, நீங்க ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்தாங்க வச்சுக்கிடுவோம், வரிசையா ஒன்னு ஒன்னா சொல்லி நான் நிரூபிக்கிறேன், நிரூபிக்கிறேன், பொய்ய நிரூபிக்கிறேன், மதுஹப் கிதாபுகள் வந்து கொளுத்தணும் நீங்கல்ல, அந்த கொளுத்தப்பட தகுதியானதுதான், ஒரு பொய் இருந்தா கொளுத்தீங்கல்ல, இந்த அழி விஷயத்துக்கு தானே அப்படி கேக்குறீங்க, அதை தாண்டின மிஞ்சி பொய்களை நான் எடுத்து காட்டட்டுமா? அதுல இருந்து காட்டட்டுமா? அப்ப என்ன வாதம் பண்றீங்க? ஒரு மனிதன் வந்து அவன் சக்திக்கு பிரகாரம், நாங்க முதல்ல மதுகப்புல இருந்த காலத்து கூட தர்கா கூடாது, மதுகப்பு கூட உண்டு இருந்தோம், நாங்கள் வந்து சவுதியில் போய் படிச்சுட்டு வந்தாலும் கிடையாது, நாங்க நீங்க படிக்கிற கிதாபுல படிச்சு அதை ஓதி கொடுத்து அதை தரிசல இருந்து அதுல எங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியாத நிலைக்கு தள்ளப்படுற அளவுக்கு பலவீனம் இருக்கிறத கண்டுபிடிச்சு இது மதுகப்பும் சரியில்லை என்று நாங்கள் வெளியே வர்றோம். எது சரின்னு கண்டுபிடிப்பதற்காக ஒரு தேட்டத்தில் நாங்கள் இருந்த நேரத்தில் அகல ஹதீஸ் எங்க பிரச்சாரம் அகல ஹதீஸ் மீட்டிங் எல்லாம் நடக்கும், எங்களுடைய பிரச்சாரம் எல்லாம் கேரளாவுடைய முஜாஹிதனோட சேர்ந்து நடப்போம். இன்னைக்கு அவங்களோட நாங்க மாறுபட்டு வெளியே இருக்கிறோம். அகல ஹதீஸ் சொன்னாலும் ஆதாரத்தை காட்டு, அகல ஹதீஸ் புஜர்வு சொன்னாலும் கரெக்டா இருக்காது என்று இன்னைக்கு இருக்கிறோம். இன்றைக்கு கிதாபுல வைத்திருக்கிறோம். இது வெக்கப்படுற விஷயமோ மறைக்கிறதோ இது பெரிய தில்லு முள்ளோ திருகுதாளமோ அயோக்கியத்தனமோ கிடையாது. அந்த ஹகீகத்துல் ஃபிக்ஹ்ல சொன்ன குற்றச்சாட்டுடைய அடிப்படை பொய்யானது கிடையாது. சில விஷயங்கள் சில விஷயங்களில் அவர் தவறா சொல்லியிருப்பாரே தவிர, அந்த பேசி பொய் ஆபாசம் அசிங்கம் தில்லு முள்ளு எல்லாம் ஃபிக்ஹ்ல இருக்குது. அது நம்ம கரெக்டா இருக்கிற மாதிரி இல்லாத அவதார தூக்கி போடுற மாதிரி பேசுறீங்களா? மொத்தம் அதை பத்தி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அதை எடுங்க, ஒரு காப்பியை தாங்க, வரிசையா அதை எடுத்து போடுவோம். அதான் அதுக்கு பதில். அதனால சரியான முறையில பேச நாங்க ஒளிவு முறையெல்லாம் கிடையாது, ஓப்பனா சொல்லுவோம். இதை எத்தனை மசோதா பண்ணிருக்கோம், இவங்களை நம்பி தெரியாம போட்டமா, இனிமேல் டெக்ஸ்ட் நம்ம பார்க்காம எழுதக்கூடாது, நாங்களே டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் இது, எங்களுக்குள்ள கவலைப்பட்டுக் கொண்ட ஒரு விஷயம். அதிலிருந்து சில பாடங்களை படித்துக்கொண்டு மாறிக்கொண்டு வருகிறோம். எத்தனை விஷயங்கள் வந்து காலம் நமக்கு கற்றுத்தரும். அந்த மாதிரியான அடிப்படையில் சில கற்றுக்கொள்வதை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, அது வந்து பிரச்சனை ஆபத்தில் வச்சுக்கணும். அடுத்த டாபிக் வருவோம். என்ன பதில் சொன்னால் அதை வந்தீங்கன்னா அதில் உள்ள அனைத்து மசாயலும் வாங்க, அதில் எழுதியிருக்குல்ல நஜாத்து பத்திரிகை எழுதி காட்டுறீங்கள எல்லாத்தையும் எடுப்போம். அதுல அனைத்துமே பொய்யா சரியான்னு சிலர் தான் நான் ஒத்துக்கிட்டேனே, அப்ப அதுல பொய் இருக்கு நிறுவனம் ஆயிட்டா அந்த ஃபிக்ஹ் விஷயமா எழுது கரெக்ட் தானே? உங்க ஃபிக்ஹ் அப்படித்தானே இருக்குது, ஃபிக்ஹ் பிராடு தில்லு முள்ளு ஆபாசம் இருக்கு நிரூபிக்கணும், அவ்வளவுதான் உங்களுக்கு வேணும். அந்த விஷயத்துக்கு வேணா வாங்க, அதான் அதுக்குரிய ஒரே பதில். இதுல பெரிய தில்லு முள்ளு நீங்க தில்லு முள்ள பண்றீங்க, நேற்று சொன்னது இல்லங்கிறீங்களே, அப்ப அதை நீங்க பாக்கணும். நேற்று இஜிமாவுக்கு எவ்வளவு இந்த சபையில இருந்து எவ்வளவு விரட்டினீங்க,
அதனை இலாவத்தில் வச்சுக்கிறேன். நான் என்னமோ சுருதி இறங்கி போய் எதுக்கு சுருதி இறங்கினேன், பகிரங்க மேடையில் எத்தனை இடத்துல ஓபனா வாபஸ் வாங்குறாளுங்க. நாங்கள் சத்தியத்தை சொல்றதுக்கு வெக்கப்படவே மாட்டோம். பாத்திலா இருந்தால் சுட்டி காட்டினால் தவறுதான், தவறாக சொல்லிவிட்டோம். ஒரு பத்திரிகையுடைய தலைப்பே தவறு தவறு மன்னித்துக் கொள்ளுங்க. என்ன செஞ்சோம், ஒரு தவறாக ஒரு ஐசா ஈசப்னு மரியம்னு ஒன்னு எழுதிப்பிட்டு அது தவறாக நான் எழுதினதுக்கு மன்னிப்பு கேட்டாளுங்க, சுட்டி காட்டினா. இது இன்னும் சொல்ல போனா இதை வந்து சுட்டி காட்டி இது ஒரு கொஸ்டினா யாராவது கேட்டிருந்தா கூட அதுல பதில கூட சொல்லிருப்போனாங்க. அதனால இது பெரிய விஷயம். அன்றைக்குள்ள நிலையை அதை செய்ய ஏனும். எங்கிட்ட அந்த துர் அது இருந்து இதை நம்பி இருந்தா கூட நீங்க சொல்லலாம். அல்லது என்ன புனிதமான நூல்களா இருந்து சொன்னா கூட நாங்க ரொம்ப அலசியிருக்கலாம். நாங்களே பார்த்திருக்கோம் பாதி விஷயங்களை. இது அதோட சேர்த்து ஒண்ணு பத்து சொல்றாரு, நம்ம பார்க்காது இருக்குன்னு நினைச்சிருக்கோம். அவ்வளவுதான். அது கூட கூட்டுத்தனம் அன்னைக்கு அதான் செய்ய முடியும். இயன்ற அளவுக்கு செய்வதெல்லாம் மனுஷன் குற்றம் முடிக்க முடியாது. அது வேணுமென்று செஞ்சது ஆகாது. அது ஃப்ராடு கிடையாது, திருமுள் கிடையாது. ஒன்னே ஒண்ணு சொல்றீங்க, அதை வந்து அகீகத்தில் போய் போட வேண்டியதானே. அந்த மரபை நாங்க வச்சிருந்தா மத்ததுக்கெல்லாம் வச்சிருந்தா போடுவோம், புகாரின்னு போடுவோம். ஆதாரம் மிஸ்காத்துல நாங்க போடல, புகாரின்னு மிஸ்காத்துல நாங்க பார்த்தோம். மிஸ்காத்துல புகாரிங்கிற வச்சு நாங்க புகாரின்னு போட்டோம். அந்த மாதிரி போடணும் வழிமுறை பின்னாடி நாங்க எடுத்தோம். எடுக்கிறது முன்னாடி உள்ள காலத்துல செஞ்சமே தவிர எதை எடுத்தாலும் அந்த தராவி இருவர காத்துலாங்கிற கூட உருது மொழியை பார்த்தா ஒருத்தர் மொழிபெயர்த்து எழுதினார், அதுதான் போட்டோம். வழங்குதா? அதனால வந்து இது வந்து அன்னைக்கு இருந்த நிலையில் உள்ள விஷயங்கள். 86 அப்பதான் ஆரம்பிச்ச காலகட்டம். இதுல வந்து நாங்க வெக்கப்படவும் மாட்டோம். இது பகிரங்கமா நாங்க மேடை போட்டு இது ஒரு மணி நேரம் பேசினா கூட என் மட்டும் பேசிட்டு போயிருவேன். இது என்ன பெரிய நீ மன்னிப்பு கேட்க சொல்றது? ஓப்பனா நான் தானே சொல்றேன் போட்டீங்க. எங்களுடைய பலவீனம் அறியா, எங்களுடைய இயலாமை, எங்களுடைய சக்தி, நாங்க எதுல இருந்து வந்தோம், ஹக்க தேடணும். நாங்கள் ஒரு தேட்டத்தில் இருந்தோம். அவர் சொன்னார்ல கடவுள் இல்லைன்னு கூட. ஆமா, அந்த மாதிரிலாம் எங்களை தள்ளுனுச்சு. இந்த மதகு கிதாபுல் பாத்தீங்க இப்படி இருக்கு மார்க்கத்தில், இப்படி அசிங்கமா எழுதி வச்சுக்கிறாங்க. அது உண்மைதான். அது நாங்க அதை தெரிஞ்சுதானே வந்திருக்கிறோம். இது எதையும் ஒழிக்கலையே. நாங்க மூழ்கு தோறும் நாங்க மறக்கலையே. பாத்தியா நாங்க ஓதிருக்கோமே, கத்தம் ஓதிருக்கோமே, நீங்க செஞ்ச எல்லாத்தையும் நாங்க செஞ்சிருக்கிறோமே. எதை கூடாதுங்கிறமோ செஞ்சுதானே இருக்கிறோம். எங்களுடைய விஷயம் வந்து நாங்க முழுசா ஒரு மதரசாவில் வார்க்கப்பட்டு அந்த கொள்கையில தயாரித்து நாங்க அனுப்பப்பட்டது கிடையாது. நாங்க மதுகப்பில் தயாரிக்கப்பட்டோம், இதுல தயாரிக்கப்பட்டோம். பரேலவி கொள்கையை போதிக்கிற மதரசாவில் ஓதுனோம், அங்க வந்து உள்ள அடிப்படையில் இருந்தோம். அங்க இருந்து கொண்டே எங்களுக்கு எதெல்லாம் தவறு என்று பட்டது அப்படி சிந்தித்துக் கொண்டோம் என்பதை நான் பதிவு பண்றேன். அடுத்து அவர் சொன்ன ரெண்டு குற்றச்சாட்டு வச்சாரு இல்லையா, இப்பவும் மேடையில் பேசும்போது சம் சொல்வது அப்படிங்கிற என்ன விவரமா சொல்லுங்க. அதே மாதிரி புகாரி விஷயம் ரெண்டு குற்றச்சாட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த ரெண்டு குற்றச்சாட்டை சரியான முறையில ஓப்பனா விளக்கமா இந்த மாதிரி விஷயம், இந்த ஊர்ல இந்த மாதிரி பேசினாரு, அல்ல இந்த மாதிரி இன்னார்த்த இதை சொன்னாரு, புகாரில் இல்லாத புகார்னு சொன்னாருன்னு விவரத்தோட சொல்லி அந்த புகாரி வாசகத்தை எடுத்து காட்டி ஒரு குற்றச்சாட்டு ரெண்டு தான் நீங்க வச்சிருக்கீங்க. ஒன்னு இந்த எல்லாமே இந்த ஹக்கீகத்துல் ஃபிக்ஹை விட்டுருவோம், அது ஒரே பதில் தான். நீ எத்தனை எடுத்து வச்சாலும் அதே பதில் தான். அதை பத்தி பேசணும் வந்தா எல்லாத்தையும் பேசுவாங்க, அதுக்கு ரெடியா இருக்கணும். சரியா? அதான் அதுக்கு சொல்றது. நீங்க எத்தனை பேர் சொன்னா அதை நாங்க சொல்லுவோம். அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப இந்த தாஜிர் சது, அதாவது சவுண்டுமா வரலையா? நீங்கள் எடுத்து இறை பண்புகள் எது நம்மை பின்பற்றி சலாத்தி இதற்குரிய ஆதாரத்தை நீங்க தர வேண்டும். தகல்லகுக்கு ஆதாரம் நீங்க தர வேண்டும். விபச்சாரிய மனைவின்ற ரசூலுல்லாஹ் சொல்ல சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னதா சொன்னீங்க, அதை தர வேண்டும். காற்று விடலாம்னு சொல்லி திருமுல் பண்ண நிரூபிச்சிட்டோம். அன்பளிப்பை மூணு முறைக்கு மேல மறுக்க கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னதா சொன்னீங்க, அதுக்கு ஆதாரம் தர வேண்டும். நபியின் குடும்பத்தார நெசிப்பு சம்பந்தமா எந்த ஹதீஸ் சொன்னா அதை தர வேண்டும். தரலன்னு சொன்னா நீங்க வேணும்னே திட்டமிட்டு ரசூலுல்லாஹ் மேல போய் சொல்ல தயாராங்க. உங்க ஃபிக்குகள உள்ளதை சரியும் தவறும் சொன்னா கோபம் வருது. அல்லாஹ்வுடைய ரசூல் மூலம் விட்டு அடிச்சிட்டு இருக்கீங்களே என்பதற்கெல்லாம் என்ன செய்யணும்? உங்களுடைய வாதங்கள்ல பதில் சொல்ல வேண்டும் என்று புடிச்சுக்கிறேன். அடுத்து இந்த அகததவுக்கு வர்றாரு, இப்பவும் முரண்படுறாரு. இந்த அகததவை சமாளிக்கிற எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அகதவ ரெண்டு அடங்குதுங்கிறாரு. அகத சண்டாலையே அம்தன்னு சொன்னவர் இப்ப செய்யறாரு. இப்ப சொன்னும் போது அகதா
அகதசை என்றால் வேணும் உள்ளதை எடுத்துக்கிறோம், மறதி அவ்வளவு எடுத்துக்கிறோம். முதல் என்னது அகதசன் என்று சொன்ன அர்த்தமே என்ன? வேணும் சொல்வதைத்தான் சொல்லும் சொன்னவர். இப்ப ஹதீஸ் எடுத்து போட்டவன அவனுக்கு ஒழு முடியாதான்னு கேட்டவனே அது ரெண்டையும் எடுத்துக்கொள்ளும். ரெண்டையும் எடுத்துக்கொள்ளும்னா நீங்க சும்மா அம்தன் சேர்த்தீங்க, அம்தனத்தான் எடுத்துக்கொள்ளும் எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? அதுவும் சலாமோட பக்கத்துல அவ யுகுதி அம்தன் அவ சல்லிம சலாம் கொடுக்கற சமமா கொண்டு போய் யுகுதி சாமந்தன் போட்டீங்களா? அதிக ரசூல்லா அப்படி சொல்லி இருந்தாரே, அதே மகுரு தகரிமா ஆகுது, அது என் குற்றமா ஆகுது. ரசூல்லா சொன்னதை செஞ்சிருந்தாரே, திருப்பி என் தொழுவனு திருப்பி தொழணும்னு சொல்றீங்க. ஹிதாயாவுடைய சரகளை எழுதியிருக்காரு, லா யாத தலையின்னு எழுதிருக்காரு, அதுவும் இருக்கு உங்களுக்கு தான் இருக்கு. அதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணா ரொம்ப வந்துகிட்டு இருக்கும். ஒரு கிதாபுல திருப்பி தொழுவனு, இன்னொரு கிதாபுல திருப்பி தேவையில்லை, முடிஞ்ச பிறகு எதுக்கு திருப்பி தொழுவ சொல்லணும் அப்படின்னு உங்க கிதாபுகள்ல இருக்குது. அப்ப இது என்னன்னு கேட்டா, ஒரு மார்க்கத்தின் பெயரால் துணிந்து தைரியமாக பொய் சொல்லக்கூடிய காட்சி வருதுல. என்னுடையதெல்லாம் வந்து திட்டமிட்டது கிடையாது, சொல்லிவிட்டேன் இன்னதான் நடந்தது. ஒரு மனிதனுடைய வந்து அவனுடைய என்னுடைய நியாயத்தை நான் சொல்லும் பொழுது ஆதார ஏதாவது அதுக்கு மாற்றமாக இருந்தால் நீங்க சொல்லணும், இதுதான் இதான் நடந்தது நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், அவ்வளவுதான். வேற எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை கிடையாதுங்கிறேன். நீங்க திட்டமிட்டு சொல்றீங்க ரசூல்லா பேர்ல, அகரசுக்கு இன்னும் ரசூல்லா சொன்னதை இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த சையத் சாபிக் எழுதுனதே ரசூலுல்லாஹ் சொன்னது போதுமானதுங்கறீங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லல, அது தவறு தான், அது ஹதீஸ் சொல்ல மாட்டேங்கறீங்க. அப்ப இந்த மாதிரியான வாதம் வைக்கணும். அடுத்து என்ன செய்யறாருனா, அந்த முதல்ல ஒரு வாதம் வச்சாரு, விடுபட்டு போன வாதம், நாங்கெல்லாம் எடுத்து சொல்றவங்க எங்கள்கிட்ட வரலாம், அதான் பதில். இதெல்லாம் நாங்க எடுத்து சொல்றவங்க, நீங்க எல்லாம் உண்டாக்கி சொல்றவங்க, நாங்களும் எடுத்து சொல்ற ஆளுக்குதான், நீங்க ஃபிக்குகளை எடுத்து சொல்ற ஆளுக்கு, நாங்க குர்ஆன் ஹதீஸ்ல சொல்ற ஆளுங்க, நாங்க கையில மட்டும் உண்டாகுற ஆளுங்களா? அது எப்படி வித்தியாசப்படுத்துறாங்க? அவங்கள்ட்ட தப்பு வரலாமா? அவங்க எடுத்துலாம் சொல்லலையா? எடுத்துதான் சொல்றாங்களா? எதையும் வந்து சொந்தமா சொல்லலையா? நாங்க சொந்தமா சொல்றோம்,